விரைவு செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து இரண்டு தெருக்களை மாநகராட்சி அதிகாரிகள் தடுப்புகளை கொண்டு அடைத்துள்ளனர். அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது. கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணைந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தொற்று கண்டறியப்படும் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல், கிருமிநாசினிகளை பயன்படுத்துதல், மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வருவதற்கும் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கும் மற்றும் பரிசல் பயணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் இந்த தடை அமலுக்கு வருவதாக மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 144 தடை உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து நாளை முதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக வருபவர்கள் உரிய ஆவணத்தை காண்பித்து தங்களது பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அடங்கிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாவட்டத்தில் பூங்காக்கள் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஆட்சியர் அலுவலகம் அமைக்க வீரசோழபுரம் என்ற இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விடப்படுவது தொடர்பாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டது. தமிழகம் முழுவதும் பாசன கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்றுவதற்காக ஊராட்சி ஒன்றிய அளவில் குழு அமைப்பது குறித்து பதிலளிக்கும்படி மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகாவில் உள்ள காயப்பாக்கம் ஏரி பாசன கால்வாய் ஆக்கிரமிப்பு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் மாநிலம் முழுவதும் ஆக்கிரமிப்புகளால் கால்வாய்கள் சுருங்கிவிட்டதாகவும் போதிய பாசன வசதியின்றி பயிர் சாகுபடி திறம்பட மேற்கொள்ளப்படவில்லை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை முழுமையாக மீட்கும் வகையில் ஊராட்சி ஒன்றிய அளவில் குழு அமைப்பது குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை ஜூன் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த பயணிகளிடமிருந்து 33,40,000 மதிப்பிலான 687 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சகுபர் சாதிக் மற்றும் முகமது அப்பாஸ் முசபில் ஆகியோரிடம் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களது உடம்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தல் தொடர்பாக அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரபிக்கடலில் சென்று கொண்டிருந்த மீன்பிடி படகின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்கிடமாக இருந்ததை அடுத்து அந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்ட இந்திய கடற்படையினர் அந்த படகை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது 300 கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. படகோட்டி மற்றும் படகை கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு சென்ற கடற்படை அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் சர்வதேச சந்தை விலை 3,000 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.